தெய்வ சித்தத்தை அறிவது எப்படி? இறைவனது சித்தமே நம்மை இயக்குகிறது என்பதை எப்படி அறிவது என கேட்கிறாய். இறைவனது சித்தத்தை அறிவது கஷ்டமன்று, அதை நாம் தெளிவாக அறிதல் கூடும். யோக மார்க்கத்தில் வெகு தூரம் செல்லாதவரும் அதை அறிதல் கூடும். ஆனால் அதன் குரலுக்கு, இதயத்திலிருந்து வரும் சிறு குரலுக்கு நீ செவி கொடுக்க வேண்டும். நீ அதற்கு செவி கொடுக்க பழகி கொண்டு விட்டால் தெய்வ சித்தத்திற்கு விரோதமாக நீ ஏதாகிலும் செய்தால் உன்னிடம் ஓர் அமைதியின்மை ஏற்படுவதை நீ உணர்வாய். தவறான வழியில் செல்லுவதில் நீ பிடிவாதம் சாதித்தால் உனக்கு மனக்கலக்கம் அதிகமாக ஏற்படும். உனது அமைதியின்மைக்கு ஏதோ ஒரு புறக்காரணத்தை கூறி உனது பழைய வழியிலேயே நீ சென்றால் சரியாக உணரும் சக்தியை நீ மேன்மேலும் இழந்து விடுவாய். கடைசியில் நீ என்ன குற்றம் செய்து கொண்டு போனாலும் நீ ஒருவித ஆயாசமும் படமாட்டாய். ஆனால் சிறிது குழப்பம் ஏற்பட்டு உடனேயே நீ நின்று இதற்கென்ன காரணம் என்று உன் உள்ளத்தை கேட்பாயானால் உனக்கு உண்மையான பதில் கிடைப்பதுடன் எல்லாமே தெளிவாகிவிடும். சிறிது சோர்வோ ஆயாசமோ ஏற்படும்போது ஏதோ ஒரு புறக்காரணத்தை கூற முயலாதே. நிதானித்து காரணத்தை ஆராயும்போது நீ முற்றிலும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்க வேண்டும். முதலில் உன் மனம் வெளிக்கு சரியானதாயும் அழகாயும் உள்ள ஒரு சமாதானத்தை கூறும். அதை ஒப்புக்கொள்ளாமல் அதற்கப்பால் நோக்கி, இந்த இயக்கத்திற்கு பின்னால் இருப்பது என்ன, நான் ஏன் இவ்வாறு செய்கிறேன் என்று கேள். இறுதியில் உனது மனப்பாங்கில் ஒரு சிறு தவறான போக்கோ முறுக்கோ ஒரு சிறு மூலையில் ஒளிந்து கொண்டிருப்பதையும் அதுவே இந்த சங்கடத்தை அல்லது குழப்பத்தை விளைவிக்கின்றதென்பதையும் நீ காண்பாய்.